புரட்சி தலைவர் அவர்களின் வீட்டில் தினமும் குறைந்தபட்சம் 100 பேர் இருப்பர். தினமும் தாங்கள் உணவருந்துனீர்களா என்று தன்னை சந்திக்கும் அனைவரையும் புரட்சி தலைவர் கேட்பார். இதுவே பின்னாளில் அவரின் சத்துணவு திட்டம் உருவாக காரணமாக அமைந்தது. புரட்சி தலைவர் அவர்கள் மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை பல்வேறு எதிர்ப்புகளுக்கிடையே தொடங்கினார். பின்னாளில் உச்சநீதிமன்றமும் பன்னாட்டு மன்றமும் இத்திட்டத்தை அனைத்து அரசுகளும் முன்மாதிரியாக கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று பரிந்துரை செய்தன. புரட்சி தலைவர் அவர்களுடைய இத்திட்டத்தால் பள்ளிக்கு வரும் குழந்தைகளின் எண்ணிக்கை உயர்ந்தது. ஊட்டச்சத்து குறைபாடின்றி குழந்தைகள் வளர்ந்தனர்.